அதன் பிறகு எங்களுடைய தலைவர் நேரடியாக சென்று அந்த ஒன்றிய அமைச்சரை பார்க்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அதன்படி கடந்த 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2022 வருடத்தில் நேரடியாக சென்று அவரை பார்த்தேன். ஆனால் அப்பொழுதும் இந்த சலோனி குமார் வழக்கை ஒரு காரணமாக காட்டி வந்து ரிசர்வேஷன் கொடுக்கல. அதன் பிறகு எங்கள் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். இது சம்பந்தமாக ஆல் இண்டியா பார்ட்டி மீட்டிங்கு கூட அவர் காணொலி காட்சி மூலம் கூட்டி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டு முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று நீங்கள் வந்து இந்த ரிசர்வேஷன் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் சரண்டர் சீட்டில் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டியது. உச்சநீதிமன்றத்தில் கடந்த 11ஆம் தேதி ஜூன் மாதம் 2020 வந்து இந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று பரிகாரம் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன்படி உடனடியாக அன்றைய தினமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக முதன் முதலாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணையில் கூட அப்பொழுது கூட ஒன்றிய அரசில் வந்து நாங்கள் வந்து ரிசர்வேஷன் தர முடியாது, இது வந்து சலோனி குமார் என்ற வழக்கு 2016 உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்குது, நீங்கள் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. மறுபடியும் வந்து உயர்நீதிமன்றம் நீங்கள் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் அந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. மறுபடியும் வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்து உத்தரவை எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனோம். கடந்த 13/7/2020 உச்சநீதிமன்றம் இந்த சலோனி குமாரி வழக்குக்கும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்கலாம்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதன் பிறகு 27/7/2020 சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கள், நால்வர் குழு அடங்கிய கமிட்டி, 3 மாதத்துக்குள்ளே உங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்க, 2021 இந்த ரிசர்வேஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு, அப்பொழுது இருந்த அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு அணுகி இந்த வருடமே, அதாவது 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இந்த கமிட்டி முடிஞ்சு தான் பண்ண முடியும், அதனால் 2021 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தது. ஆனால் இந்த உத்தரவை மீறி மறுபடியும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இதனால் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே ஒன்று வந்து திமுக சார்பில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்த பின்பு தான் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்து கடந்த 19 ஜூலை 2021 தலைமை நீதி அரசர் சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதி அரசர் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வு தான், நீங்கள் இந்த வழக்கில் ஏற்கனவே நாங்கள் உத்தரவு போட்டோம், நீங்கள் வந்து கம்ப்ளை பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் கம்ப்ளை பண்ணலைன்னா நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நடத்த விட மாட்டோம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார்கள். அதன் பிறகு தான் இந்த மத்திய அரசு இறங்கி வந்து இன்றைக்கு இந்த தேதியில் இந்த ஒன்றிய அரசு வந்து இந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்கார்கள். இது ஒரு போராட்டத்தில் தான் இந்த சமூக நீதியை காண முடிகிறது. இன்றைய தேதியிலே வந்து இவ்வளோ போராட்டங்கள் திமுக எடுத்து செல்லவில்லை என்றால், அதனால் தான் நான் முதலே சொன்னேன், இந்தியாவிற்கே வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கிறார் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய சமூக நீதி பாதுகாவலராக திகழ்ந்து வருகிறார். அவருடைய அறிவுறுத்தின் பேரில் தான் நாங்கள் இவ்வளவு சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு வந்து இது முதல் கட்ட வெற்றி தான், முழுமையான வெற்றி கிடையாது. இது வந்து 27% தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்களுடைய வழக்கில் வந்து 50%. இதனால் வந்து இன்னும் வந்து பேலன்ஸ் அந்த பர்சன்டேஜ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 15% கொடுக்குறாங்க, ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 18% ரிசர்வேஷன். ஸோ அதுலேயும் 3% ஷார்ட் ஆகுது. அதனால் இது வந்து முதல் கட்ட வெற்றி, நாங்கள் வந்து நிச்சயமாக இதை விடமாட்டோம். எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தின் பேரில் நாங்கள் மற்ற கட்ட நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு நாங்கள் முன்னே செல்வோம். நிச்சயமாக ஒரு 800-900 மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும். இது வந்து அதே போல் வந்து பிஜி கோர்ஸ் பார்த்திங்கன்னா 50% நம்ம சீட்டை சரண்டர் பண்ணிடுறோம்.
யூஜி கோர்ஸில் 15% வந்து நம்ம சரண்டர் பண்ணிடுறோம். அதனால் இது வந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பெரிய இது ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லை, இந்த பேக்லாக் வெரி டினை பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே 2006 அவர் சட்டத்தை கொண்டு வந்துட்டு, ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்டேட் சரண்டர் சீட்டில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே இருக்காங்க. அதனால் இந்த பேக்லாக் வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 சீட்டுக்கு மேலே டினை பண்ணியிருக்காங்க. அது இப்போ எங்களுடைய தலைவரை கலந்து ஆலோசித்து மேல் நடவடிக்கை நாங்கள் சட்ட ரீதியாக எடுப்போம். இது வந்து அதனால்தான் முதல்ல சொன்னோம், இது முதல் கட்ட வெற்றி. அது வந்து திமுகவுடைய இந்த முயற்சிகளுக்கு கிடைத்த முதல் கட்ட வெற்றி. எங்களுடன் இணைந்து வந்த மற்ற கட்சிகள், அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கெலாம் அவங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஸோ பெரிய வெற்றி எங்களுக்கு. பிரதமரே ஒரு வந்து திமுக வழக்கினர் எம்பி வில்சன் செய்தியாளர் சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது பேசிய அவர், அகில இந்திய மருத்துவ படிப்பு இடங்களில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு நடப்பாண்டிலே அமல்படுத்தும் ஒன்றிய அரசின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்தார். மேலும் இது முதற்கட்ட வெற்றி என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.